ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, வை எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் மேனிஃபெஸ்டேஷன். ஏன் எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். 2020 கொரோனா பேண்டமிக் டைம்ல கூகுள்ல அதிகமா தேடப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மேனிஃபெஸ்டேஷன் தான். ஏன்னா நிறைய மக்கள் கோவிட் பாதிப்பால உடல் அளவிலையும் மனதளவிலையும் சோர்வோட நம்பிக்கை இழந்து பாசிட்டிவிட்டியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இந்த பிரபஞ்சத்துல பிறந்த எல்லா மனிதர்கள்கிட்டையும் ஒளிஞ்சிருக்கும் சக்தி வாய்ந்த கருவி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேற ஒன்னும் இல்ல, நம்ம கிட்ட ஒளிஞ்சுகிட்டு இருக்க மிகப்பெரிய சக்தியே இந்த மேனிஃபெஸ்டேஷன் பவர் தான். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னா, வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைய ரியாலிட்டியில சீக்கிரம் அடையிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். அப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் சொல்லப்படுற பவரை பத்தியும் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்க்கலாம். உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க எண்ணங்களோட மேனிஃபெஸ்டேஷன் தான். இது சீக்ரெட் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் ராண்டா பயர்னேயோட கருத்து. நம்ம முன்னோர்களும் இதை தான் வலியுறுத்தினாங்க. நல்ல எண்ணங்கள் தான் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் போது அந்த எண்ணங்களோட பிரதிபலிப்பை நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்க முடியும். அதனால நல்லதையே நினைங்க, வாழ்க்கையும் அது போலவே அமையும். நீங்க நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கற்பனை பண்ணுங்க. அப்புறமா ஹெல்த்தியா இருக்க எக்ஸசைஸ், யோகா, சத்தான சாப்பாடுன்னு சாப்பிடுங்க. நீங்க தேடுற ஆரோக்கியம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ல ப்ரமோஷன் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க ப்ரமோஷன் வேணும்னு ஆசைப்படுற போஸ்ட்ல இருக்கவங்க எப்படி வேலை செய்வாங்களோ அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. உங்க கலீக்ஸ் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கிற ப்ரமோஷனை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வரும்னு நம்பி சந்தோஷமா வேலை பாருங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும். நீங்க எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டிஸோடய நீங்களும் நடந்துக்கோங்க. நீங்க நினைக்கிற குவாலிட்டிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸோட இருக்கிற லைஃப் பார்ட்னரை இந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளை சொல்லிட்டே போகலாம். மேனிஃபெஸ்டேஷனை எப்படி பண்ணணும், அதோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, மேனிஃபெஸ்டேஷனுக்கு பயன்படுத்துற சில டெக்னிக்ஸ் என்னன்னு இப்ப பார்ப்போம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும். அத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். பிரபஞ்சம் நீங்க நினைச்சதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நீங்க நம்பணும். உங்க ஆசைகளுக்கான வேலைகளை செய்யணும். ஓவர் நைட்ல உங்க மேனிஃபெஸ்டேஷன் பலிக்காது. அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். நம்பர் 1, விஷுவலைசேஷன். அதாவது நீங்க வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும். அடுத்து நம்பர் 2, அஃபர்மேஷன்ஸ். நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாம பாசிட்டிவ் வேர்ட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்க ஆசைப்பட்டதை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரியான வார்த்தைகளா ஃபீல் பண்ணி சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு, ஐ எம் ரிச், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹெல்த்தி, இப்படி சொல்லணும். அடுத்து நம்பர் 3, கிராட்டிடியூட். அதாவது நன்றி உணர்வோட இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் நீங்க பாசிட்டிவா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க விஷயங்களுக்கு ஃபீல் பண்ணி நன்றி சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கும். அடுத்து நம்பர் 4, ரைட்டிங். நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் கொடுத்த மாதிரி நன்றி உணர்வோடு எழுதணும். நம்பர் 5, பிடிச்ச மியூசிக் கேட்கலாம், டான்ஸ் ஆடலாம். உங்க எனர்ஜி லெவல்ஸ் அதிகப்படுத்துற மியூசிக், பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ் கொடுக்குற மியூசிக் இதெல்லாம் கேட்கலாம். ஜாலியா டான்ஸ் ஆடலாம். உங்களுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட்டும் சந்தோஷமும் நிறைஞ்ச சமயத்துல நீங்க நினைச்சதை நீங்க சீக்கிரமே அடைய முடியும். இப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷனை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாப்போமா? நம்பர் 1, தெளிவு. மேனிஃபெஸ்டேஷன் நம்ம யாரு அப்படிங்கிற புரிதலை நமக்கு கொடுக்கும். நம்மளோட லைஃப்ல நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டியை கொடுக்கும். நம்ம கோல்ஸ் என்ன, ஆசைகள் என்னன்னு புரிய வைக்கும். வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது கூட பொறுமையா பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட சிறந்த முடிவுகளை எடுக்க உதவி பண்ணும். இந்த தெளிவு கிடைக்க பெஸ்ட் டெக்னிக் ரைட்டிங் தான். கொஞ்சம் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி அமைதியான இடத்துல உட்காரணும். ஒரு பென் பேப்பர் எடுத்துட்டு உங்க லைஃப் கோல்ஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்னன்னு பொறுமையா யோசிச்சு எழுதுங்க. இது மூலமா உங்களுக்கு வேண்டியது என்னன்னு நீங்க சார்ட் அவுட் பண்ண முடியும். அப்புறமா நீங்க விரும்பினதை அடைஞ்ச மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணுங்க. நீங்க உங்களோட கோல்ஸ் அடையிறதுக்கான வழிமுறைய தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கோல்ஸை சீக்கிரமே அடைவீங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு ஆண்டர்பிரினர் எப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்வாரோ, ட்ரெஸ் பண்ணுவாரோ, நிறைய புக்ஸ் கான்ஃபரன்சஸ்லாம் அட்டன் பண்ணுவாரோ, அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும். கண்டிப்பா ஒரு சிறந்த ஆண்டர்பிரினரா ஆகிடுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்ன்ற தெளிவு வேணும். அந்த தெளிவை நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்பர் 2, பாசிட்டிவிட்டியை டெவலப் பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ட்ரை பண்ணும்போது நம்ம திங்கிங்கும் பாசிட்டிவா மாறும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யோகா, மெடிடேஷன் மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவான எண்ணங்களும் மைண்ட் செட்டும் உருவாகும். பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட், அதாவது சுய முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணும். மேனிஃபெஸ்டேஷனை ட்ரை பண்ணும்போது நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருப்போம். அந்த பாசிட்டிவிட்டி நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற கோல்ஸுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை காமிக்கும். அந்த கோலை ரீச் பண்றதுக்கு தேவையான மனிதர்களை சந்திக்க வைக்கும். அது நம்மளை வழி நடத்தி செல்லும். அது மூலமா உங்க கோல்ஸை நீங்க ஈஸியா அடைய முடியும்.
வாழ்க்கையில எந்த கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுல இருந்து மீள முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கைய மேனிஃபெஸ்டேஷன் மூலமா உருவான பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுக்கும். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு விராட் கோலி. 2012 IPL சுமாரா அவர் விளையாடினாரு. அதுக்கப்புறமா ஆடின மேட்சஸ்லயும் பெருசா ரன்ஸ் எடுக்கல. எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் விராட் கோலி மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ஆனா விராட் கோலி சோர்ந்து போகல. முதல்ல யாருக்கும் அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சுது. அவர் கண்ணாடி முன்னாடி அப்ப நிக்கும் போது அவருக்கு அவரே பிடிக்கலையா. ஆனா அவரு சோர்ந்து போகாம அமைதியா உட்கார்ந்து திரும்பவும் நல்ல ரன்ஸ் எடுத்து டீமை வின் பண்ண வைக்க என்ன பண்ணணும்னு யோசிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ்ல கவனம் செலுத்தணும்னு ஸ்ட்ரிக்டான டயட்டை ஃபாலோ பண்ணாரு. அப்புறம் தினமும் ஜிம்முக்கு போனாரு. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற டைம்ல பாசிட்டிவான மியூசிக் கேட்டுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணாரு. அப்புறம் தினமும் விஷுவலைசேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாரு. அதாவது ஃபீல்டுக்கு பேட் பண்ண போற மாதிரியும் வேர்ல்டோட பெஸ்ட் பவுலரை எதிர்கொள்ற மாதிரியும் பயப்படாம தன்னம்பிக்கையோட கான்பிடண்டா ஷார்ட்ஸ் பிளே பண்ற மாதிரியும் செஞ்சுரி ஸ்கோர் பண்ற மாதிரியும் டீம் வின் பண்ற மாதிரியும் தினமும் விஷுவலைசேஷன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவாராம். அவரோட பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், என்ன ஆனாலும் கான்பிடண்டா பெஸ்டா நான் விளையாடுவேன், ஐ ஆம் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லிக்குவாராம். அதே மாதிரி அடுத்த டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ணாரு. கொரோனா டைமுக்கு அப்புறமா அவர் சில மேட்சஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணல. அப்பவுமே நிறைய பேர் விமர்சிச்சாங்க. ஆனா அவரு தன்னம்பிக்கையோட அவர் நல்லா ஸ்கோர் பண்ண மேட்சஸோட வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் மட்டும் பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி கம் பேக் கொடுத்தாரு. இதுக்கான காரணம் அவரோட பாசிட்டிவ் மைண்ட் செட் தான். இப்பவும் நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி சொல்லுவாரு. விராட் கோலி மட்டும் இல்ல, ஜிம் கேரி, ஓப்ரா வின்ஃப்ரே, அர்னால்ட் இப்படி வேற நாட்டை சேர்ந்தவர்கள் முதல் அனுஷ்கா சர்மா, ஆயுஷ்மான் குரானா, தீபிகா படுகோன்னு இந்தியன் செலிபிரிட்டிஸ் வர நிறைய பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் மூலமா அவங்க ஆசைப்பட்ட வெற்றியை ருசிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய சாதனையாளர்களும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி வாழ்க்கையில வெற்றிய பார்த்திருக்காங்க. அடுத்து நம்பர் 3, மோட்டிவேஷனை அதிகப்படுத்தும். நம்ம ஆசைகள் நிறைவேற மாதிரியான விஷுவலைசேஷன் டெக்னிக், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்றது, நன்றி உணர்வோட இருக்கிறது போன்ற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ தினமும் குறைஞ்சது 10 நிமிஷமாவது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். நம்மளால முடியும் அப்படிங்கிற மோட்டிவேஷனை கொடுக்கும். அந்த மோட்டிவேஷன் நம்மளோட ஆசைகளை அடையறதுக்கான பாதையை காமிக்கும். அடுத்து நம்பர் 4, தன்னை பற்றிய விழிப்புணர்வை அதிகப்படுத்தும். ஒரு மனுஷன் மத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் வாழ்க்கையில நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழலாம். அப்படி தன்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான சிறந்த வழி மேனிஃபெஸ்டேஷன் தான். மேனிஃபெஸ்டேஷன் மூலமா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, வேல்யூஸ் என்ன, கோல்ஸ் என்ன, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் முன்னேற்றத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்பர் 5, மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ரெஸ் குறைக்கும். மேனிஃபெஸ்டேஷனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பாசிட்டிவ் மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் சந்தேகங்களை குறைக்கும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வராம தடுக்கும். உங்க அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க அப்படின்னா விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலமா டெய்லி ஆக்டிவிட்டீஸ காமா ஹேண்டில் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. கொஞ்ச நாள்லயே நல்ல சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் நிறைவேறும் போது கான்பிடன்ஸ் வரும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அது கொடுக்கும். ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஸ்ட்ரெஸ் ஆகாம அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, அந்த ப்ராப்ளம்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு யோசிச்சு கரெக்டான முடிவுகளை எடுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்பர் 6, பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ். மனிதர்களை சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க. என்னதான் இந்த காலத்துல பிஸி லைஃப்னால புது புது மனிதர்கள் கிட்ட நட்புணர்வு ஏற்படுத்திக்க டைம் இல்லைன்னு சொன்னாலும் மனிதர்கள் மற்ற சக மனிதர்கள் கிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நம்மளை சுத்தி இருக்க மனிதர்களை புரிஞ்சுக்கவும் அவங்களோட மனநிலை தேவைகளை தெரிஞ்சுக்கவும் நல்ல கம்யூனிகேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கவும் சரியான ஆயுதம்னே சொல்லலாம். மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்ற யோகா மெடிடேஷன் மாதிரி நேரம் ஒதுக்கணும். உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை இந்த உலகத்துக்கு காட்ட சிறந்த வழி மேனிஃபெஸ்டேஷன் தான். இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஒரே நாள்ல டெவலப் பண்ண முடியாது. மேனிஃபெஸ்டேஷனை நல்லா கத்துக்கவும் வாழ்க்கை முறைய மாற்றவும் டெடிக்கேஷன், பொறுமை, கன்சிஸ்டன்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேனிஃபெஸ்டேஷன் டெய்லி டாஸ்க் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷனை வாழ்க்கை முறையாவே வாழணும். உங்களோட வேலையில நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை இமேஜின் பண்ணிட்டு அதை ஏற்கனவே நடந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். பிரபஞ்சம் தான் ஆசைப்பட்டதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்பணும். இந்த பிரபஞ்சம் நீங்க எதிர்பார்க்கிற ஆசைகளை எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விதத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதனாலதான் மேனிஃபெஸ்டேஷனை மிராக்கிள் சீக்ரெட்னு சொல்றாங்க. சரி, இப்ப எல்லாரும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயத்த ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு குட்டி சம்மரி. மேனிஃபெஸ்டேஷன் நீங்க யாருங்கிற தெளிவை கொடுக்கும். மேனிஃபெஸ்டேஷனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பாசிட்டிவ் மைண்ட் செட் வளரும். நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாமே நீங்கி நல்ல மென்டல் ஹெல்த் உருவாக ஹெல்ப் பண்ணும். சக மனிதர்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்க ஹெல்ப் பண்ணும். ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி டீல் பண்ணணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்க ஆசைப்பட்ட கனவுகளை அடையணுமா, எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்த ஆரம்பிங்க.
ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ரெண்டு செடியை நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ. அதுல ஒரு செடிக்கு மட்டும் தண்ணீர் ஊத்துறீங்க. தினமும் அந்த செடி கூட அன்போடு சில நிமிஷம் டைம் ஒதுக்கி பேசுறீங்கன்னு வச்சுக்கோ. இன்னொரு செடியை நீங்க சுத்தமா கண்டுக்கல. அப்ப அது என்ன ஆகும்? நீங்க தண்ணி ஊத்தி ஆசபாசமா வளர்த்த செடி நல்லா வளர்ந்து பூவெல்லாம் பூக்கும். இன்னொரு செடி செத்து கிடக்கும். அந்த செடி போலதான் உங்க மைண்டுமே. நீங்க பாசிட்டிவான எண்ணங்கள் எல்லாம் சிந்திச்சு நம்பும் போது செடியில பூ பூத்த மாதிரி உங்க கனவுகளும் நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்க வேண்டாத எண்ணங்களை உங்க மைண்ட்ல சிந்திக்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையும் உங்க வேண்டாத எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும். யோசிச்சு பாருங்க, எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ உங்க தினசரி வாழ்க்கையில ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமா நீங்க அடைஞ்ச மாற்றங்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் மத்தவங்களுக்கு ஹோப் அண்ட் மோட்டிவேஷனை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.